ஓ மை காட், விஜய்க்கு நான் ஜோடியாக நடிப்பேங்கிறத நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு நடிகை கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருக்காங்க. முன்னாள் நடிகை மேனகாவோட மகள் கீர்த்தி சுரேஷ், மேனகா ரஜினி படங்கள்ல நடிச்சவங்க. கீர்த்தி சுரேஷ் நம்ம கிட்ட சொல்லும் போது, என் அம்மா மேனகா நடிகை அப்படிங்கறதால சிறு வயதிலேயே நானும் நடிகையாக வரணும் அப்படின்னு ரொம்பவும் ஆசையாக இருந்தது. அதன் முன்னோட்டமாக பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக நடிச்சேன். பிறகு கீதாஞ்சலி படத்துல இரட்டை வேடங்கள்ல ஹீரோயினாக அறிமுகமான, தமிழ்ல இது என்ன மாயம் படத்துல அறிமுகமான, இப்போ சிவகார்த்திகேயனோட ரெமோ பாம்பு சட்டை விஜயோட 60வது படம் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கேன். தனுஷோட நடிச்சிருக்கிற தொடரி விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. விஜய்க்கு ஜோடியாக நடிப்பேன் அப்படிங்கறத நான் நினைச்சு கூட பார்க்கல. தமிழ்ல ஒரே நேரத்துல பல படங்கள்ல நடிச்சாலும் கால் ஷீட் பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறேன். என்னோட விஷயத்துல அம்மா தலையிட மாட்டாங்க, நான் தான் அவரோட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரலாறு படம் அந்த டைம்ல ஷூட்டிங்ல இருந்தது, அது எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி சொன்னாங்க. இதுக்கு ஒரு கட்ஸ் வேணையா இது பண்றதுக்கு? ஒருத்தர் காமிச்சாரு, அப்புறம் டேட்டு பிரச்சனை அப்படின்னாரு. அங்க இருந்து சார் வந்து இந்த தாடியை தடவிட்டு இப்படியே சதீஷை பார்த்து இப்படியே நின்றுட்டே இருந்தாரு. நான் வந்து பாண்டியராஜ் சாரை நடிக்க தெரிஞ்ச மாதிரி ஏமாத்தி சான்ஸ் வாங்கிட்டேன். அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டு போன லட்சக்கணக்கான பேர்ல இங்க தமிழ்நாட்டுல நானும் ஒருத்தன். யாரு சதீஷ் அது உட்காந்து வெயிட் பண்ணிருக்காங்க, எங்க ஏதாவது பிரச்சனை பண்ணியா, பொண்ணு கையகையை பிடிச்சி இழுத்தியா அடையாங்க, நான் எங்க போயிருக்கிறது, அவர் தாங்க எங்க ப்ரொடியூசர், யோ உனக்கு சந்தோஷமா இருக்கியா, எனக்கு தான் தெரியும் அவர் எப்படி முறைச்சாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. இங்க லாக் ஆனாரும் அந்த மாதிரி நானும் இங்கதான் லாக் ஆனேன், வெட்டிங் லாக். விஜய் சேதுபதி பிரதர்னு சொல்லணும், கொஞ்சம் மூத்தவர் அவர் வயசுல என்னோட, ஸோ அதனால ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் பிரதர். அவர் திடீர்னு என் பக்கம் திரும்பி, ஆனா நீங்க சூப்பர் ஃபிகர் பிரதர் அப்படின்னாரு. ஓ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது பேசுறதுக்கு இது ஒரு விஷயம் தான் இருக்கா உனக்கு அப்படின்னு.